ஹாய் கைஸ், ஏஜ் குரூப். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து லேண்டு மட்டும் ஃப்ளாட்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, மேன் பவர் கான்ட்ராக்ட் மற்றும் ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க சூப்பராக. ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், அவங்கள காண்டாக்ட் பண்ணி மேலும் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ, எஸ்கியூஸ் மீ, நீங்கள் பரிமலா டீச்சர் தானே? என் பேர் சுரேஷுங்க. சரி, உங்கள் ஸ்கூலில் நீங்கள் டெய்லி போகும்போது பார்ப்பேன். சரி, ஸோ வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில, குழந்தைக்கு அட்மிஷன் எதுனா வேணுமா? ஏங்க என்ன கல்யாணம் ஆகலைங்க, எனக்கு குழந்தை இருந்தா என்ன இந்த மாதிரி தப்பாக பேசாதீங்க. ஓ என்ன இல்லைங்க, பாருங்க இதை படித்து பாருங்க. அஞ்சு கிலோ பச்சரிசி, அஞ்சு கிலோ பச்சரிசியா, தொரம்பருப்பு 20 கிலோ, புளி 10 கிலோ. தேவையா? உங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் அப்படி இப்படின்னு ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு கான்டாக்ட் நம்பர் என்ன கேட்டு பார்த்தா எதுவும் கிடைக்கல. ஸோ அதான் உங்கள்கிட்ட டேரெக்டாக வந்து ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லவ் இல்லை, லவ் லெட்டர் மூலிமா ப்ரப்போஸ். அதான் வெங்காயம் பருப்பு தோரம் பருப்பு இல்லை, அம்மா இது அவங்க தெரியாமல் எழுதிட்டுருக்காங்க. இது என் லவ் லெட்டர், என் இதயம் உங்கள் வெள்ளை பேப்பரில் எழுதி கொடுத்துருக்கோம் பாருங்க. அதான் மேடம் கொஞ்சம் மேடம், என்ன மேடம் நீங்கள் பார்த்து போகிறீங்க? இங்கே எனக்கு வேலை இருக்குங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுங்க. இருங்க டீச்சர், இருங்க டீச்சர், லோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணுவாங்க, போக வேணாமா? ஏன் கத்துறீங்க? ஏன் கத்துறீங்க? அப்படின்னு போகிற வழியில் வந்து நின்று லவ் பண்ணுறேன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறேன். என்னங்க எதுங்க ப்ரப்போஸ்லாம், என்னங்க விளையாட்டு இருக்கீங்க? நீங்கள் யாருன்னு தெரியாது, நீங்கள் எப்படி எங்கே ப்ரப்போஸ்? யாருன்னு தெரியாதாங்க ப்ரப்போஸ் பண்ணுங்க. ஏன் கத்துறீங்க? பார்க்க முடியல, ஏன்னா பார்த்து என்ன தப்பாக நினைக்க போகிறாங்க. வாங்க நினைக்க போகிறாங்க. ஆமாங்க, ஏன் இப்படி கத்துறீங்க? ஏன் ப்ரப்போஸ் பண்ணுறேங்க, லவ் பண்ணிட்டு எனக்கு அதெல்லாம் நேரம் இல்லை, தயவு செஞ்சு விடுங்க, டைம் ஆகணும். இருங்க நின்றுங்க. என்ன பிரச்சனை? பரிமலா டீச்சர் தானே? ஐயோ பரிமலா டீச்சர், நான் உனக்கு டீச்சரா? அவங்க உன்னை லவ் பண்றேன்னு சொல்றாங்க. பசங்களுக்கு எடுத்துங்க, அந்த பரிமலா டீச்சர். ஆமா ஏங்க, கரெக்டா தானே பேசுறேன் நான், உங்களுக்கு தான் பேசுறேன். உங்களுக்கு கமிட்டட் எல்லாம் கிடையாது, பொய் சொல்லாதீங்க. லவ் பண்றேன். என்ன நான் லவ் பண்றேன்? அவங்க லவ் பண்ணல. என்ன பேச போறீங்க திரும்பி திரும்பி? என் லவ் மேட்ரு, என் லவ் லெட்ரு, நான் 1 மாசமா லவ் பண்றேன், இதான் பேச போறீங்க? அதுதானே வந்ததுல இருந்து பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்ற நம்பர் போடுங்களா? எதுக்கு? நான் எதுக்கு உங்களுக்கு? இல்ல ஒரு நிமிஷம் போடுங்க. என்ன எனக்கு இல்ல மேடம், நான் சொல்ற நம்பர் நான் கால் பண்ணோம். உங்க மொபைல்ல இருந்து பண்ணுங்க. என் மொபைல் சுவிட்ச் ஆஃப் மேடம். என் மொபைல சுவிட்ச் ஆஃப். இப்ப நான் வந்தது கால் வந்தது நான் பார்த்தேன். நீங்க தேவையெல்லாம் மிஸ்பிஹேவ் பண்ணாதீங்க மேடம். நான் என்ன மிஸ்பிஹேவ் பண்ணலாம்? இப்போ எதுக்கு நீங்க நம்பர் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? டீச்சர் மேடம் பாருங்க, டீச்சர் மேடம் கன்சிடர் பண்ணுங்க. என்ன லவ் போறீங்களா? இல்ல நான் கதிரேசன் ஃபோன் பண்ணேன். கன்சிடர் கதிரேசன் யாருனே தெரியல, சும்மா கதிரேசன் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க. யார் இந்த கதிரேசன்? என் ஃப்ரெண்டு, அவன் ஃப்ரெண்டு, அவன் ஃப்ரெண்டு, அவங்க ஃப்ரெண்டு. தெரியும் உங்களுக்கு, போய் சொல்றீங்க. கதிரேசன் தெரியாது அவங்களுக்கு. கதிரேசன் எனக்கு யாருனே தெரியாது, நீங்க வந்து கிளம்புங்க, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. லோகேஷ் தெரியுமா? ஐயோ எனக்கு எனக்கு பசங்க எல்லாம் யாருனே தெரியாது. இல்ல லோகேஷும் தெரியும், கதிரேசனும் தெரியும், ரெண்டு பேரும் தெரியாதுங்க. இரிட்டேட் பண்ணாதீங்க, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்காங்க வாடகை வீட்டுல, அவங்க தான் கதிரேசன். ஐயோ நான் வீட்லயே இல்லைங்க, நான் பிளாட்ல இருக்கேங்க.
பொய் சொல்றீங்க. அவங்க அட்ரஸ் அப்பா அவங்க அப்பா ரயில்வே ரிட்டையர். எனக்கு அம்மா அப்பாவே கிடையாது. ஐயோப்பா எப்படி பொய் சொல்றீங்க போறேன். அவங்க மனசாட்சியோட பொய் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? லவ் பண்ண பாருங்க. லெட்டர் சும்மா சும்மா வெறுப்பேட்டு பண்றீங்க. எனக்கு எல்லாரையும் என்னங்க கிளம்பி போன மேடம் கத்துறீங்க. அக்கம் பக்கத்துல பாக்குறாங்க மேடம். கத்தாதீங்க மேடம். பாக்குறாங்கன்னு தெரியுது இல்ல. நீ போறியா? எனக்கு அசிங்கமா இருக்கு. தயவு செஞ்சு கிளம்புறியா? அதான் மேடம் கூட போடல. என்ன அசிங்கமா இருக்கு? நான் அடிச்சிட போறேன். வர வேறியில தயவு செஞ்சு கிளம்பி போ இங்க இருந்து. வெறியா? தயவு செஞ்சு நான் யூஸ் பண்ண போட்டுக்கிறீங்க. இல்ல மேடம் வெறிக்கிறீங்க. டென்ஷன் பண்ணாதடா. நான் வாடா போறேன்னு சொல்லி நான் இதுக்கு கூப்பிடல. கொடுங்க. انا கூப்பிடல. அந்த பேரு கேக்குதா? ஆனந்த மாரியா. போ பசங்க வந்து கிளம்பி. சரி வாடா வாடா போடான். ஒரே காடி ப்ளீஸ். மேடம் போறியா இல்ல கழுத்து கடிக்கலாம்? கழுத்து தூக்கி அடிச்சுக்கலாம். வீடு கட்டணும். அந்த கழுத்து கடி மேடம் இருந்து மேடம் ஐயோ கூண்டுறோம் போல கூண்டுங்க மேடம். ஏ வந்து ஏய் சுரேஷ் என்ன கூட இப்பயே நீ பேசுறதுக்கெல்லாம் இங்க ஆள் கிடையாது. எனக்கு நேரம் ஆகுது. நீ கிளம்புறியா? கொஞ்சம் உனக்கு நான் பேசுறது புரியுதா இல்லையா? லூசா நீ பைத்தியம் ஆயிட்டியா? நீ கிளம்புறியா? மேடம் கம்பல் நல்லா இருக்கு மேடம். ஏய் லூசே போடா ஃபர்ஸ்ட் இங்க வந்து கிளம்பி. அரமெண்டல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. இல்ல மேடம் சாரி கூட நல்லா இருக்கு. ஏய் நீ போயிடுறா. தயவு செஞ்சு என்ன இல்ல உங்க பேக் நல்லா இருக்கு மேடம். மேடம் கிளம்புடா. மொத்தத்துல நீங்களே சங்க கிளம்புடான்ற சும்மா வெறுப்பே. மேடம் சொர்ணக்கா மாதிரி ஆவறீங்க மேடம். இருங்க மேடம் வெயிட் பண்ணி கூல ஆவும் மேடம். கிளம்பி போடா ஃபர்ஸ்ட் இங்க வந்து. பின்னாடி வராத டீச்சர். ப்ளீஸ் டீச்சர். ஏய் என்ன டீச்சர் போன் தயவு செஞ்சு என்ன டீச்சர் கோபப்படாதீங்க டீச்சர். டீச்சர் 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 கிளம்பு. ஒரு நிமிஷம் கன்சிடர் பண்ணுங்க.